కదరికి స్తోత్రం. We greet you once again in the blessed name of our Lord Jesus Christ. ஆசீர்வதிக்கப்பட்டதான நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். For our meditation, let us turn to Jude 20 and also Luke's Gospel 18 chapter verse 8. யூதாவின் புஸ்தகம் 20 வசனத்துக்கும் லூகாவின் புஸ்தகம் 18 வசனத்துக்கும் தியான பகுதியாக நாம் திரும்புவோமாக. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். But he, beloved, building up yourselves on your most holy faith, praying in the Holy Ghost, I tell you what he will avenge them speedily. Nevertheless, the Son of Man cometh, shall he find faith on the earth? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When you climb up a mountain, you come to a place called summit or the pinnacle or the topmost. ஒரு மலையில் மேல் நாம் ஏறிக்கொண்டே செல்வோமாகில் அந்த மலையுடைய உச்சி அல்லது சிகரத்துடைய கொடுமுடிக்கு நாம் வந்து சேர்கிறோம். So in Christian life, you compare it to a mountain, that pinnacle or the topmost is the most holy faith. இவ்விதமாக பார்க்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மலையை போலவும் அதனுடைய சிகரம் அந்த உச்சியானது மகாபரிசுத்தமான விசுவாசம் என்றும் நாம் எடுத்துக் கொள்ளலாம். And this most holy faith is built by grace and by faith. இந்த மகாபரிசுத்தமான விசுவாசமானது கிருபையினாலும் உன்னதமான விசுவாசத்தினாலுமே கட்டி எழுப்பப்படுகிறது. These two things go side by side. இதற்கு பக்கமாக சத்தியமானது கூட கடந்து செல்கிறது. In Ephesians 2nd chapter verse 8 we read. எபேசியர் 2nd அதிகாரம் 8th வசனத்தில் நாம் வாசிக்கும் போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. For by grace are you saved through faith, that not of yourself, it is the gift of God. So these two things, grace and faith, go side by side. கிருபையும் விசுவாசமும் இது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பக்கமாக செல்கிறது. Now generally people who climb up the mountain, say like the Everest mountain. பொதுவாக எவரெஸ்ட் மலை சிகரம் போன்றதான பகுதிகளை ஏறி செல்கிறதானவர்கள் they fix certain base camps, and first base camp or the second base camp or the third like that. அவர்கள் முதலாவது அடிவார முகாம் என்று ஒன்றை இட்டு அவிதமாக செல்வார்கள். இவ்விதமாக உயரே ஏற ஏற இந்த அடிபாரமாக இருக்கக்கூடியதான முகாம் மேலே உயர்ந்து கொண்டே செல்லும். And the final thing, they come to the last place, summit. கடைசி பகுதி உச்சி கொடுமுடி என்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள். In the same way, in the Christian life, in this faith, there are certain base camps. இது போலவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அடிவாரமாக இருக்கக்கூடியதான முகாம் என்கிற பகுதிகளும் உண்டு. So in these 4 days, we will be studying stage by stage, how are the base camps and how finally you will come to that summit or the most holy faith. இந்த 4 நாட்களிலும் இவ்விதமாக இந்த அடிவாரமான முகாம்கள் இருக்கின்றன என்றும் படிப்படியாக நாம் இவ்விதமாக வளர்ந்து செல்லக்கூடியதான நிலைகளை நாம் எட்டுகிறோம் என்பதை பற்றிய காரியங்களை தொடர்ச்சியாக நாம் கவனிப்போம். The first is common faith. முதலாவது பொதுவான விசுவாசம். Titus 1st chapter 4th verse. தீத்து 2:4. பொய்யுரையான தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. To Titus, my own son, after the common faith, grace, mercy and peace from God the Father, the Lord Jesus Christ, our Savior. The first camp, the first base camp is the common faith. முதலாவது இருக்கக்கூடியதான அடிவார முகாமானது இது பொதுவான விசுவாசமாக இருக்கிறது. In the second base camp, there are 3 things are there. இரண்டாவது இருக்கக்கூடியதான இந்த முகாமில் 3 காரியங்கள் படிந்திருக்கின்றன. The faith that can move mountains. மலை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம். The gift of faith. விசுவாச வரம். And spirit of faith. விசுவாசத்தின் ஆவி. So these 3 things are there in the second base camp. இரண்டாவது இருக்கக்கூடியதான இந்த முகாமில் அமைந்திருக்கக்கூடியவைகள் இவைகள் மூன்றுமே. 1 Corinthians 13:2. முதலாம் கொரிந்தியர் 13:2. And 1 Corinthians 12:9. முதலாம் கொரிந்தியர் 12:9. And 2 Corinthians 4:13. 2 Corinthians 4:13. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும்
மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. And though I have the gift of prophecy and understand all mysteries and all knowledge, and though I have all faith so that I could remove mountains and have not charity, I am nothing. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் மரங்களும். To another faith by the same spirit, to another the gifts of healing by the same spirit. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். That means here in this second camp you find the faith that can move the mountains. இரண்டாம் இருக்கக்கூடியதான இது மகாவில்லாம காணக்கூடியது மலையை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம். And the gift of faith, விசுவாசத்தின் வரம். And the spirit of faith, அடுத்து விசுவாசத்தின் ஆவி. And in the third camp we find the precious faith and the faith of the elect. மூன்றாவது முகாம் விளையறப்பட்டதான விசுவாசமாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விசுவாசம். That two things are. One is precious faith. இதில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று விளையறப்பட்ட விசுவாசம். The other is faith of the elect. இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விசுவாசம். Second Peter, first chapter, first verse. இரண்டாம் பேதுரு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். And Titus, first chapter, first verse. தீத்து முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. Simon Peter, a servant and apostle of Jesus Christ, to them that have obtained like precious faith with us through the righteousness of God and our Savior Jesus Christ. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. Paul, a servant of God and apostle of Jesus Christ, according to the faith of God's elect and the acknowledging of the truth which is after godliness. So in these two things, one is the precious faith. இதில் இரண்டு காரியங்கள் இருக்கின்றன. ஒன்று விளையறப்பட்டதான விசுவாசம். And then the faith of the elect. அடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விசுவாசம். The third base camp is a very deeper one. மூன்றாவது இருக்கக்கூடியதான இந்த முகாமானது ஆழமான ஒன்றாக இருக்கிறது. First is a common faith. முதலாவது பொதுவான விசுவாசம். Second you find the power aspect of the faith. இரண்டாவது விசுவாசத்துக்குள் தங்கி இருக்கிறதான வல்லமை சக்தியின் பகுதி. And third the character, the deep character in the faith life. மூன்றாவது விசுவாச வாழ்க்கைக்குள் ஆழமாக அமைந்திருக்கிறதான சுபாவத்தின் பகுதிகள். And the last we come to the most holy faith. கடைசியாக மகாபரிசுத்தமான விசுவாசம் என்கிற பகுதியை நாம் வந்து எட்டுகிறோம். And there we find the faith of the Son of God. இங்கேதான் தேவ குமாரனுடைய விசுவாசத்தை காண்கிறோம். Two things, most holy faith and the faith of the Son of God. இரண்டு காரியங்கள், மகாபரிசுத்தமான விசுவாசம், தேவகுமாரனுடைய விசுவாசம். Jude 20 we read it already, and Galatians 2nd chapter verse 20. யூதா 20 வசனத்தை நாம் ஏற்கனவே வாசித்தோம். கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவ குமாரனுடைய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். I am crucified with Christ, nevertheless I live, yet not I, but Christ liveth in me, and the life which I now live in the flesh I live by the faith of the Son of God who loved me and gave himself for me. Is the highest standard of life. இதுதான் வாழ்க்கையின் உச்சகட்டமான வாழ்க்கையின் அளவு. In Luke's Gospel 18 chapter 8 verse we read the Lord was asking a question. லூக்கா 18 அதிகாரம் 8 வசனத்தில் தேவன் ஒரு கேள்வியை கேட்பதை நாம் வாசிக்கிறோம். When the Son of Man cometh, will he find faith on the earth? மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? So that question has to be answered by each and every one of us. நம் ஒவ்வொருவரும் இந்த கேள்விக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். Generally when the Lord cometh, most of the people will lose their faith. பொதுவாக கத்தர் வருகிறதான வெளியில் அநேக ஜனங்கள் தங்களுடைய விசுவாசத்தை இழந்திருப்பார்கள். Already Christian churches are they are denying the faith and they going away from the true path. ஏற்கனவே கிட்டத்தட்ட அநேக கிறிஸ்தவ சபைகள் தங்களுடைய விசுவாசம் கெட்டவர்களாக விசுவாசத்தை விட்டு வழுகி போய் கொண்டிருக்கிறார்கள். In the midst of that people God has separated a few and we are able to stand for the faith. இப்படிப்பட்டதான ஜனங்கள் மத்தியில் தேவன் சிலரை தெரிந்து வைத்திருக்கிறார்.
இவர்கள் மத்தியிலே நாம் நிற்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். But in that means you must give an answer to the Lord. Yes Lord, when thou comest, thou will find faith in me. இவர்கள் மத்தியில் நீங்கள் பதில் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆம் ஆண்டவரே, நீர் பூமியில் வரும்போது நீர் என்று விசுவாசத்தை காணத்தக்கதான விதத்தில் நான் இருப்பேன். So that faith is most important. இதற்காக விசுவாசம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. When you study the religions of the world, இந்த உலகத்தில் இருக்கிற மதங்களை நாம் காணும்போது, they have no word called faith in their religious teaching. இவர்களுடைய மத சம்பந்தமான போதனைகளில் விசுவாசம் என்கிறதான வார்த்தை ஒன்று இருப்பதில்லை. Because they all believe in works, kriya, கர்மம் like that. இவர்கள் அனைவருமே வினைகள், கர்மம், செயல் இவைகளை நம்பி வாழ்கிறார்கள். They believe in going to pilgrimages. புனித பாத யாத்திரைகள் செல்வதை நம்புகிறார்கள். They believe in good deeds like giving alms to the poor like that. தர்மங்கள், தான தர்மங்கள் எல்லாம் செய்து நல்வினை செய்வதை நம்புகிறார்கள். So all these religion they teach about how to do good works and earn the favor of the God. இவ்விதமாக இருக்கின்ற இந்த மதங்கள் அனைத்தும் நற்காரியங்களை, நல்ல நல்ல செயல்களை செய்து எவ்விதமாக ஆண்டவனிடத்திலிருந்து தயையை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையே சொல்கின்றன. When you come back to the Jewish religion, யூத மதத்துக்கு நாம் வந்து பார்க்கும் போது, the very father of the Jews, Abraham, இந்த யூதர்களுடைய தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமை பற்றி நாம் படிக்கும் போது, he began his life by faith only. இவனோ தன்னுடைய ஜீவியத்தை விசுவாசத்தில் தான் ஆரம்பித்தான். He was justified by faith. இவன் விசுவாசத்தினாலே நீதிகரிக்கப்பட்டான். But later the Jewish leaders and the Jewish religion entered into the works. பிற்பாடு யூத சம்பந்தமாக இருக்கிறதான யூத மத தலைவர்கள் எல்லாம் கிரியைகளுக்குள்ளே புகுந்து விட்டார்கள். First it was faith, later it entered into the works. ஆதியிலே விசுவாசத்தின் அடிப்படையிலே இருந்த இவர்களோ பிற்பாடு கிரியைகளை நம்பி விட்டார்கள். Romans 4th chapter verses 1 to 3. ரோமர் 4 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அப்படியானால் நம்முடைய தகப்பனாய் ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான், ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. What shall we say then? That Abraham our father has pertaining to the flesh had found. For if Abraham were justified by works, yet whereof to glory, but not before God. For what saith the scripture? Abraham believed God, and it was counted unto him for righteousness. So Abraham believed in God, and it was counted him as righteousness. Abraham தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. But later the Jewish leaders, they had a very good form of religion. பிற்பாடு யூத மத தலைவர்களுக்கோ நல்ல ஒரு மதம் அமைந்திருந்தது. But they had lost their faith. They depended upon the works. அவர்களோ தங்களுடைய விசுவாசத்தை இழந்தவர்களாக தங்களுடைய கிரியைகளின் மேலே நம்பிக்கை வைத்து விட்டார்கள். When you come back to the organized churches in the church history, சபை சரித்திரத்தின் ஊடாக நாம் கடந்து சென்று நன்றான அமைப்புகளாக நிறுவப்பட்டதான சபைகளை நாம் காணும்போது, and especially Roman Catholic Church, விசேஷமாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபை எடுத்து பார்க்கும்போது, they left the faith and they built the church on works. அவர்களோ விசுவாசத்தை கைவிட்டவர்களாக கிரியைகளின் மேலே ஒரு சபையை கட்டிவிட்டார்கள். They brought so many things for the person to do so that he might attain salvation. ஒரு மனிதன் ரட்சிப்பை கண்டடையும்படியாக ஏராளம் காரியங்கள் செய்ய வேண்டும் என்று காரியங்களை தொகுத்து விட்டார்கள். It said Martin Luther was kneeling down on the steps of the Vatican. வெட்டிக்கனிலே அங்கிருக்கிறதான படிகளில் மார்ட்டின் லூதர் அவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொண்டே ஏறுவதுண்டாம். For every step he knelt down and went to the other step like that. ஒவ்வொரு படியும் முழங்கால் படியிட்டு இட்டு செல்வாராம். And he heard a voice. அவருக்கு ஒரு சத்தம் கேட்டது. In Romans 1st chapter 17th verse, the just shall live by faith. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்கிறதான ரோமர் முதலாம் அதிகாரம் 17ஆம் வசனம். First he could not understand. முதலாவது அவரால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Then he came down and he began to study the book of Romans. பிற்பாடு அவர் இறங்கி வந்து ரோமருக்கு எழுதினதான நிருபத்தை படிக்கலானார். And then he found out it's not by works, by faith only a one can be justified. பிற்பாடு விளங்கிக் கொண்டார், கிரியைகளினால் அல்ல, செயல்களினால் அல்ல, விசுவாசத்தினால் மாத்திரமே ஒருவன் இதை எட்டக்கூடும் என்பதை விளங்கிக் கொண்டார். And that is how the Protestant
religion or Protestant sect group started. இவிதமாகத்தான் Protestant-ங்கறதான வகுப்பை பிரிந்து வந்தது. So that means the church generally they believe in works, but only Protestant church they believe it by faith. இவிதமாக அப்பொழுதிருந்த அந்த சபையோ கிரியைகளை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் புரோட்டஸ்டன்ட் திருச்சபை என்று உண்டானதோ விசுவாசத்தின் அடிப்படையில் இயங்க ஆரம்பித்து. Among the Protestant church by God's grace, all the evangelicals and the believers and the Pentecostals, they are able to experience faith is the most important thing. புரோட்டஸ்டன்ட் மத்தியிலும் பெந்தெகோஸ்தே திருச்சபைகள் மத்தியிலும் இருக்கிறதான ஒவ்வொரு பிரசங்கிமார்களும் சுவிசேஷர்களும் விசுவாசத்தினாலே இவ்விதமான காரியங்களை கொண்டு வர வேண்டும் என்று விசுவாசிக்கிறார்கள். So our main whole thing centers upon faith only. நம்முடைய முழு காரியமுமே விசுவாசத்திலே குவிந்திருக்கிறது. What do you mean by faith? விசுவாசம் என்றால் என்ன? First of all, the word faith means pistis, P-I-S-T-I-S. முதலாவது விசுவாசம் என்னது? Pistis. Pistis. That is divinely implanted principle is kept in your heart. அது அர்த்தம் தெய்வீகமான கொள்கைகள் தத்துவங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே நாட்டப்பட்டிருக்கின்றன. Or you rely in God for every aspect of your life. அல்லது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஆண்டவரையே சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். That means in every aspect of life you don't depend upon your work or good work deed, but you depend upon the faith. இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் உங்களுடைய நற்காரியங்களை கிரியைகளை அல்ல தேவனையே நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். For example, a person may have a rosary, a kind of a rosary, by that they can count the number of beads. Like உதாரணமாக ஒரு நபருடைய கையிலே ஜெபமாலை இருக்கலாம். அதை வைத்துக்கொண்டு தான் செய்தான கிரியைகள் எல்லாம் எண்ணிக்கொண்டே தொகையிட்டுக் கொண்டிருக்கலாம். That person may believe, if I count about 100 beads, my prayer would be answered. நான் இவ்விதமாக 100 காரியங்களை எண்ணி தொகையிடும் போது என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று அவன் நம்பலாம். But for a child of God, it is not doing that, simply trusting. I pray to my God and my God answers my prayer. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவ்விதமான கிரியைகளை செய்வதன் மூலமாக அல்ல, தேவனையே நம்பி சார்ந்து கொள்வதன் மூலமாகவே காரியங்கள் கைகூடிவிடுகின்றன. So the whole thing starts with your heart. முழு காரியமும் உள்ளம் இருதயத்துக்குள்ளிருந்தான் ஆரம்பமாகிறது. It's not a religion from the outside, it's a religion from the inside. அதன் அர்த்தம் வெளிப்பிரகாரமாக இருந்து வருகிற ஒரு மதம் அல்ல, உள்ளத்திலே பிறக்கிறதான ஒரு மதமே. So when the real thing comes from your heart, then you have the real faith. உண்மையான ஒரு காரியம் உள்ளத்திலிருந்து பிறக்கும் போது விசுவாசம் அதிலே உண்டாகிறது. Now in this faith there are two words we have to be very careful. இந்த விசுவாசத்தில் இரண்டு காரியங்கள் உண்டு, இவைகளிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். One is doubt. ஒன்று சந்தேகம். In everyone's life this doubt comes and disturbs your faith. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பார்த்தால் சந்தேகம் வந்து வந்து விசுவாசத்தை தொந்தரவுபடுத்திக் கொண்டே இருக்கும். You have got a faith, but suddenly a certain doubt comes. உங்களுக்கு விசுவாசம் இருக்கும், ஆனால் திடீர்னு சந்தேகம் வரும். What is this doubt? இந்த சந்தேகம் என்ன? It is an act of your intellect. It is not you deliberately disbelieve the word of God. அது துணிகரமாக தேவனுடைய வார்த்தையை அப்படி விசுவாசிக்காமல் போவதல்ல, அது புத்தி கூர்மையாக உண்டாகக்கூடிய ஒரு தாக்குதல். For example, Thomas. உதாரணமாக தோமாவை எடுத்துக் கொள்ளுங்கள். All the disciples saw Jesus Christ. எல்லா சீஷ பிள்ளைகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டவர்கள் தான். But Thomas could not see the resurrected Lord. ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தோமாவோ காணாதிருந்தான். So he told, unless and until I put my finger in his wounds, I will never believe. நான் என்னுடைய விரலை அவருடைய காயங்களிலே நான் போட்டு பார்த்தால் ஒளி அவரை நான் நம்புவதில்லை என்று அவன் சொல்லிவிட்டான். That is why his name is doubting Thomas. ஆகவே தான் அவருடைய பேர் சந்தேகப்படுகிற தோமா. But that doubt, when he really saw the Lord, he said, Lord, I believe you. ஆனால் இப்படிப்பட்ட சந்தேகம் கொண்ட இவனோ உண்மையாக ஆண்டவரை கண்டபோது ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். So it was not unbelief, it is a doubt that came in the mind, and when he saw the Lord, that thing was removed. இது முற்றிலுமாக ஒரு அவிசுவாசி என்று அவிசுவாசம் என்று சொல்லிவிட முடியாது. இது மனதிலே உண்டாகிற ஐயத்தின் அடிப்படையில் உண்டான ஒரு பகுதி. இது ஆண்டவரை கண்ட மாத்திரத்தில் அது அங்கிருந்து நீக்கப்படுகிறது. But dangerous thing is unbelief. ஆனால் ஆபத்தான ஒரு பகுதி என்னவென்றால் அவிசுவாசம். That is, deliberately you reject the truth.
அது துணிகரமாகவே சத்தியத்தை புறக்கணிப்பது. For example, when Jesus went to Nazareth, உதாரணமாக ஆண்டவராக இயேசு நாசரேத்துக்கு சென்றபோது, they heard the words of his grace and they began to wonder how this man could have these words of grace. கிருபை பொருந்திருந்தான் அவருடைய வார்த்தைகளை அவர்களோ கேட்டார்கள். இவருக்கு விதமாக இப்படிப்பட்டதான கிருபையின் வார்த்தைகள் எல்லாம் உண்டாயின என்று வியந்து போனார்கள். We know he is the carpenter's son. இவன் ஒரு தச்சனுடைய குமாரன் அல்லவா? நாம் அதை அறிவோம் அல்லவா? We know his mother. இவருடைய தாயை பற்றி நமக்கு தெரியும். His brothers or sisters are with us. இவருடைய சகோதரனும் சகோதரிகள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். How can he speak such words of grace? இப்படிப்பட்ட இவனே விதமாக இந்த விசுவாசத்தின் கிருபையின் வார்த்தைகளை பேசுகிறார். Because they did not believe in him. அவரை அவர்கள் விசுவாசியாத நிமித்தம் they rejected him. அவரை புறக்கணித்தார். Now doubt is a thing, it can be rectified. இந்த சந்தேகம் என்பது பிற்பாடு சரிப்படுத்தி விடலாம். Because even you are clarified, when you are explained, you can ask, this is that, you can get it. நீங்கள் தெளிவாக அந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் பிற்பாடு ஓ சரி என்று ஒத்துக்கொள்வீர்கள். But unbelief is, your mind is preset, you don't want to accept the truth. அவிசுவாசம் என்பது உங்களுடைய மனது ஏற்கனவே ஒரு முடிவோடு அது சரியாக உச்சிதப்படுத்தி ஆக்கப்பட்டது, அதுக்கு பிற்பாடு ஏற்றுக்கொள்வதில்லை. In these days you will understand when you hear certain doctrines of the Bible. இனி வரும் நாட்களில் சில வேதத்தில் இருக்கிறதான சில உபதேசங்களை நீங்கள் கேட்கும் போது, certain doctrines you have got a preset opinion. சில உபதேசங்கள் கீழ்ப்படுதலை சார்ந்து அதை நடத்தக்கூடியதானதாக இருக்கிறது. For example, water baptism. உதாரணமாக தண்ணீர் ஞானஸ்தானம். If you belong to a CSI or any other evangel or any other churches. நீங்கள் CSI மற்றும் எப்படிப்பட்டதான பிரசங்க மற்ற சுவிசேஷ சபைகளை சேர்ந்ததாக இருக்கலாம். You are taught that child baptism is the right baptism. உங்களுடைய எண்ணமானது குழந்தை சிசுக்களுக்கு கொடுக்கப்படுகிறதான ஞானஸ்தானம் சரி என்று இருக்கலாம். That is mind is preset. அது உங்களுடைய மனது ஏற்கனவே முன்னதாகவே இந்த விஷயத்தில் ஒரு உறுதியாக இருக்கிறது. But if you are a sincere person, if you want to clarify the doubt, definitely your doubts will be cleared. ஆனால் நீங்களோ ஒரு உத்தமமான உண்மையை நாடுகிறதான ஒரு ஆளாக இருப்பீர்கள் என்றால், எனக்கு விளக்கம் தேவை, நான் என்னை சரிபடுத்திக் கொள்ளலாம் என்று இருப்பீர்கள் என்றால், விஷயங்களை அறிந்து சரிபடுத்திக் கொள்வீர்கள். But if you say whatever you may teach, whatever you may preach, we believe our child baptism is the thing. அதே நேரத்தில் நீங்களோ என்ன வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, எது வேண்டாலும் பிரசங்கம் பண்ணுங்கள், நான் இருக்கிற பிரகாரமாகத்தான் இருப்பேன், குழந்தையான சனம் தான் குழந்தையான சனம் இருப்பீர்கள் என்றால் அப்படியே. So if you have the preset mind, God, even God cannot change. இவ்விதமாக உங்களுக்கு ஏற்கனவே இவ்விதமாக ஒரு உற்சிதப்படுத்தப்பட்ட ஒரு உறுதியாக மனதை வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவனே இந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. In these days, be very watchful. If you have doubts, the Lord will clear it. But if you are having unbelief, it will separate you from the presence of God. இந்த நாட்களில் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக வசனத்தை கேளுங்கள். உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருக்கும் என்றால் ஆண்டவரே உங்களுக்கு அந்த காரியங்களை விளக்கப்படுத்தி சரிப்படுத்திக் கொள்ளும்படியாக உதவி செய்வார். அவிசுவாசம் இருக்கும் என்றால் அந்த விஷயத்தில் நீங்கள் தள்ளப்படுவீர்கள். That's why in Revelation chapter 21 verse 8 we read. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கும் போது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அவிசுவாசிகள் yes, but the fearful and unbelieving, see the great the group, fearful and unbeliever, unbelievers also included. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் என்று அவிசுவாசிகளும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். So remember, unbelieving state is a very serious state. You will be thrown into the lake of fire. அவிசுவாசம் என்பது மிகவும் முக்கியமான பயங்கரமான ஒரு காரியம். அக்னி கடலுக்குள்ளே நீங்கள் வீசப்படுவீர்கள். So in these days, keep your heart open. Lord, I am not going to have a preset mind. I am going to have an open mind, O Lord. ஆகவே இந்த நாட்களில் திறந்த உள்ளத்தை கொண்டவர்களாக நீங்கள் காணப்படுங்கள். ஏற்கனவே ஒரு முடிவோடு கொண்டவர்களாக நான் எந்த விதத்திலும் மாற்ற மாட்டேன் என்கிறதான ஒரு இருதயம் அல்ல. ஆண்டவரே நான் என்னை திருத்திக் கொள்கிறேன் என்கிற மன உள்ளவர்களாக இருங்கள். I am sure if you have an open mind, God will clear all your doubts, and in these days you will receive a definite blessing spiritually, physically, and in every aspect. திறந்த உள்ளத்தை கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்கள் உள்ளத்தில் உண்டாகிற சந்தேகங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே சரிப்படுத்துவார். நீங்கள் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தேவ ஆசீர்வாதங்களை நிச்சயமாக பெற்றுக் கொள்வீர்கள். In Hebrews 11 chapter verse 1, எபிரேயர் 11 அதிகாரம் முதலாம் வசனத்தில், we find the biblical definition of faith. விசுவாசத்தின் விவிலிய சம்பந்தமாக இருக்கக்கூடிய வியாக்கியானம் என்பது என்ன என்பதை காண்கிறோம்.
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் ஆயிருக்கிறது. Now faith is a substance of things hoped for, the evidence of things not seen. Evidence of things not seen. காணப்படாதவைகளின் நிச்சயம். So many things we don't see. அநேக காரியங்கள் நாம் காண்கிறதில்லை. How many of you can say I have seen God face to face? தேவனை முகமுகமாக நேராக நான் பார்த்து விட்டேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Very rarely. ஏதோ கொஞ்சம் பேர். But yet we believe in God. ஆயினும் தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். We have not seen Jesus. நாம் இயேசுவை கண்டதில்லை. Disciples had been able to see Jesus and lived with Jesus, heard the words of Jesus. சீச பிள்ளைகளோ இயேசுவை கண்டார்கள், இயேசுவோடு வாழ்ந்தார்கள், இயேசுவின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டார்கள். But we have never seen. ஆனால் நாம் அவரை கண்டதில்லை. Some of us might have seen by vision. சிலர் நம்மில் ஒருவேளை தரிசனமாக கண்டிருக்கலாம். I am nearly in this life nearly 56 years. கிட்டத்தட்ட 56 ஆண்டுகளாக இந்த ஜீவியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். But never had an occasion to see Jesus by vision. தரிசனமாக இயேசுவை அப்படி காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட எனக்கு வாய்த்ததில்லை. But the only thing by faith, by word. ஆனால் ஒரே காரியம் வார்த்தையினால் உண்டாகிற விசுவாசத்தினாலே கூடுகிறது. So the things which we don't see, there is an evidence we have. காணப்படாதவைகளுக்கு நமக்கு ஒரு நிச்சயமான அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஹெவன், பரலோகம், நியூ ஜெருசலம், புதிய எருசலேம், ஜாயன், சியோன், மெலேனியம், ஆயிரம் வருஷ அரசாட்சி, all these things we have not seen, we are going to enjoy. இவைகளை எல்லாம் நாம் கண்டதில்லை, ஆனால் சீக்கிரமாய் நாம் அனுபவிக்க போகிறோம். But what is the authority? What is the evidence? ஆயினும் இதற்கு இருக்கக்கூடியதான உர்ஜிதம் நிச்சயம் தான் என்ன? The evidence is the word of God. அதுக்குரியதான நிச்சயம் தேவனுடைய வார்த்தையே. That's why Satan is all the time attacking his battle against the word of God. ஆகவே தான் பிசாசானவன் இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாகவே போர் தொடுத்து யுத்தத்தை தொடுத்துக் கொண்டிருக்கிறான். In most of the biblical colleges and seminaries, அநேக வேதாகம கல்லூரிகளிலும் மற்றும் இப்படிப்பட்டதான மத சம்பந்தமாக இருக்கிறதான போதனாசனாலைகளிலும் they have a new method. அவர்களுக்கு புதிதான ஒரு அணுகுமுறை உண்டு. That new method is higher criticism. அந்த புதிய அணுகுமுறை என்பது மேலாக விமர்சனப்படுத்திக் கொண்டே போவது. That we cannot believe the Bible as God's inspired word. வேதத்தை தேவன் தம்முடைய ஆவியினால் ஏவி எழுதின வார்த்தைகள் என்று அவர்கள் நம்புவதில்லை. There are so many stories. உள்ள ஏராளம் கதை இருக்கலாம். So many parables are there. எத்தனை ஓமைகள் இருக்கிறது. Jesus might have been a historical figure. இயேசு கூட ஒரு சரித்திர நாயகனாக இருக்கலாம். We cannot believe everything whatever it is told in the Bible. வேதத்தில் சொல்ல எல்லாத்தையும் நாம் அப்படியே நம்பிவிட முடியாது. Hardly you can take 10%, otherwise don't believe on other things. அதிகபட்சம் 10% நாம் எடுத்துக்கொள்ளலாம், மீதியை எஞ்சி இருக்கிற பகுதிகளை ஒதுக்கி விடலாம். That is how many of the Christian churches are losing the first faith. இப்படித்தான் அநேக கிறிஸ்தவ திருச்சபைகள் தங்களுடைய ஆதி விசுவாசத்தை இழந்திருக்கிறார்கள். When Dr. Billy Graham started his ministry, Dr. Billy Graham அவர்கள் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். All the biblical scholars told, don't go the old way, go for that higher criticism. வேத சம்பந்தமான எல்லா நிபுணர்களும் அவரை பார்த்து சொன்னார்கள், ஏன் இப்படிப்பட்டதான ஒரு ஆழமான விதத்தில் கடந்து செல்ல வேண்டாம், மேன்மையான விதத்தில் ஏதோ காரியங்களை விமர்சனப்படுத்திக் கொண்டே சென்றுவிடும் என்று சொன்னார்கள். But Billy Graham told, ஆனால் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் விதமாக சொன்னார், I believe the Bible is the word of God. வேதம் தேவனுடைய வார்த்தை என்பதை நான் நம்புகிறேன். I believe exactly. I don't want any other criticism on that. அதை அப்படியே நம்புகிறேன். இனியும் இதற்கு மேல ஒரு விமர்சனம் எனக்கு தேவையில்லை. So dear brother, dear sister, அருமையான சகோதரனே, சகோதரி, we don't want any higher criticism or low criticism. We believe the word of God is the Bible. இதை பற்றி ஏற இறங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் நமக்கு தேவையே இல்லை. வேதம் விவிலியம் தேவனுடைய வார்த்தை என்றே நம்புகிறோம். Every word is inspired by the Lord. ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள். In these days you will find how accurately the word is God's inspired word. இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு வார்த்தை வசனமும் தேவனால் எழுதப்பட்டதான தெள்ளங்களிவமான வார்த்தைகள் என்பதை நாம் உர்ஜிதமாய் காண்போம். The word scripture means graph. வேதம் என்றால் அது ஒரு கிராஃப் போல, வரைபடம் போல. Suppose you want to take a world map. உதாரணமாக உலக வரைபடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். Generally you keep a tracing paper. பொதுவாக
அதிலிருந்து அப்படியே இன்னொரு படம் எடுக்கக்கூடியதான மேலே ஒரு ட்ரேசிங் ஷீட் வைப்பதுண்டு. அதில் இருந்து அப்படியே அந்த வரைபடத்தை வரைந்தெடுப்போம். That is called the scripture. இதுதான் வேதம். That is the scripture is the written voice of God. வேதம் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டதான வடிவில் இருப்பவைகள். You can hear the voice of God. தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். But here the voice of God is written. இங்கு தேவனுடைய வாயின் வார்த்தை எழுதப்பட்ட வடிவில் இருக்கிறது. So scripture is the written voice of God. ஆகவே வேதம் என்று சொல்லும்போது எழுதப்பட்டதான தேவனுடைய வாயின் வார்த்தைகள். So I am telling these things so that you might see how your faith is founded. உங்கள் விசுவாசம் இவ்விதமாக வேர் ஊன்றப்பட வேண்டும் என்பதற்காகவே இவைகளை நான் பேசிச் செல்கிறேன். If your faith is founded on someone's teaching and somebody's explanation, you will never be able to continue, come to that highest place of most holy place. உங்கள் விசுவாசம் வேறு ஒருவருடைய விமர்சனங்கள், வேறு ஒரு காரியத்தினுடைய வார்த்தைகள் இவைகளின் மேலே வேர் ஊன்றப்பட்டிருக்கும் என்றால் அது மகாபரிசுத்தமான விசுவாசத்தின் நிலையை வந்து எட்ட முடியாது. Your faith must be founded and grounded on the living and the written voice of God. உங்களுடைய விசுவாசமானது எழுதப்பட்டதான தேவனுடைய வாயின் வார்த்தையிலே அது அமர்ந்து வேரூன்றப்பட்டு சார்ந்திருக்க வேண்டும். But in this there is a particular difficulties there. இதில் ஒரு குறிக்கப்பட்டதான பிரச்சனை இருக்கிறது. For example, உதாரணமாய் the three wise men, மூன்று சாஸ்திரிகள், they saw the star. அவர்கள் நட்சத்திரங்களை கண்டார்கள். So they knew there was a king born to the Jews. யூதர்களுக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று கணக்கிட்டார்கள். They looked at the star and they came almost up to Jerusalem. அவர்கள் அந்த நட்சத்திரங்களை கண்டு எருசலேம் முகமாக திரும்பி வந்தார்கள். But when they came to Jerusalem, எருசலேமுக்கு வந்தபோது they began to use their human mind. அவர்கள் மனதி மனுஷிகமான தங்களுடைய புத்தியை உபயோகப்படுத்தினார்கள். First they were guided by the star. முதலாவது நட்சத்திரத்தினாலே வழிநடத்தப்பட்டார்கள். Second they began to use the reason. இரண்டாவது தங்களுடைய புத்தி கூர்மைகளை எடுத்து உபயோகப்படுத்தினார்கள். So according to the reason they went to the palace. அவர்கள் தங்களுடைய புத்தியின்படி அரண்மனைக்கு போனார்கள். Why? In a king must be only born in a palace. ராஜா என்றால் அரண்மனையில் தானே பிறந்திருக்க வேண்டும். But they could not find Jesus. ஆனால் இயேசுவை அங்கு காண முடியவில்லை. So the reason could not lead them to Jesus Christ. ஆகவே இவ்விதமான தரப்புகளில் புத்தி கூர்மையானது அவர்களை இயேசு வண்டியில் வழிநடத்த முடியவில்லை. Once again they were led by the star. அவர்கள் மறுபடியும் நட்சத்திரத்தினால் வழிநடத்தப்பட்டார்கள். The star led them to a very humble, a small hut like place. இந்த நட்சத்திரமோ மிகவும் தாழ்மையான ஒரு குடிலுக்கு அவர்கள் எடுத்து சென்றது. There they bowed and worshiped Jesus. அங்கே இயேசுவை பணிந்து அவரை வணங்கினார்கள். Just a humble surrounding and the poor mother and father and a small child, but they worshiped him as king. ஒரு தாழ்மையான சூழ்நிலை, ஏழையான தாயும் தகப்பனும், ஒரு சிறு பிள்ளை, இந்த இடத்தில் இயேசுவையோ அவர்கள் பணிந்து கொண்டார்கள். So the reason always tries to play a little disturbance in your faith. இந்த உங்களுடைய விசுவாசத்தில் உண்டாகிறதான தொந்தரவுகளுக்கு கூடியதான இந்த காரணங்கள். That is first, even you are guided by the revelation, you will go to the right place. முதலாவது வெளிப்படுத்தலின்படி நீங்கள் செல்வீர்கள் என்றால் சரியான இடத்துக்கு செல்வீர்கள். But if you begin to use reason, there only you begin to have difficulties. உங்களுடைய புத்தியை அறிவை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பீர்கள் என்றால் தொந்தரவுபட ஆரம்பிப்பீர்கள். In John's Gospel 5th chapter 39th verse. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. Search the scripture, for in them you think you have eternal life, and they are they which testify of me. So in these days we are going to search the scriptures only. நாம் இதில் தேவ வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். In these days we are going to search the scriptures. இந்த நாட்களில் நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். What does the scripture say about this faith? இந்த விசுவாசத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? How can I build my faith? நான் என் விசுவாசத்தை எப்படி கட்டி எழுப்பலாம்? How can I build my faith according to the word of God? கர்த்தருடைய வசனத்தின்படி நான் எப்படி என் விசுவாசத்தை கட்டி எழுப்பலாம்? Because nowadays there are many occasions where people who had been a church member for 30 years and 40 years, they are disturbed. இந்த நாட்களில் பார்த்தால் 30 40 வருஷம் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் சில சூழ்நிலைகள் உண்டாகும்போது
தொந்தரவுப்பட்டு அலசடிப்படுகிறார்கள். And sometimes servants of God also. சில வேளைகளில் கர்த்தருடைய ஊழியர்களும் அப்படித்தான். They are unable to know whether this is the word of God or whether this is the truth or not. இது தேவனுடைய வசனமா சத்தியமா என்று கூட அவர்கள் ஐயப்பட்டு விடுகிறார்கள். So now we have to stand on the scripture, search the scripture. There you will find Jesus Christ. நாமோ இப்பொழுது வேத வசனங்களை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அங்கே இயேசுவை கண்டடைவோம். The more you search, the more you will find Jesus Christ. அதிகம் அதிகம் ஆராய்ச்சி செய்ய அதிகம் அதிகம் இயேசுவை காண்போம். But when you search the scripture, வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, you have to be careful about two things. இரண்டு காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். In Greek that word one is eisegesis. கிரேக்க பாஷையில் இசிஜியஸ் என்ற ஒரு வார்த்தை உண்டு. E-S-I-G-E-S-I-U-S. E-S-I-G-U-S-U-S. That is taking a word and using that word according to your own profit. அதுல அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை எடுத்து நம்முடைய சொந்த ஆதாயத்துக்கேற்ற பிரகாரம் திருப்பி நாம் உபயோகப்படுத்து. வேதத்தில் தான் இருக்கும். But you can use it according to your own profit. ஆனால் அதை எடுத்து உங்களுடைய சொந்த லாபம் ஆதாயத்துக்கு ஏற்ற பிரகாரமா அதை யூஸ் பண்ணுவது. For example, 1 Timothy 5:23. முதல் அதுக்கு உதாரணமாக 1 Timothy 5:23 Paul says, you have got stomach disorder quite often. பவுல் சொல்கிறார், உனக்கு அடிக்கடி வயிற்று சம்பந்தமான ஒரு குறை கோளாறுகள் உருவாகுது, கொஞ்சம் திராட்சை ரசத்தை கூட்டிக்கொள். Years back, I had to visit a brother who was working in a factory. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்கிறதான ஒரு சகோதரனை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு உண்டாயிற்று. And that was a factory which brew wine and spirit like that. அந்த தொழிற்சாலையானது இவ்விதமாக திராட்சை ரசத்து மூலமாக சாராயம் அடிக்கிறது, சாராயம் மட்டும் இப்படிப்பட்டதான வஸ்துகளை உண்டாக்கக்கூடிய கம்பெனி கூட. That is the way they make wine and spirit like that. அதிலிருந்து இந்த வைனையும் மற்றும் சாராயம் போன்றதான பொருட்களை உண்டாக்கக்கூடிய. As I entered into the factory, அந்த தொழிற்சாலைக்குள் நுழைந்த உடனே, the first word is 1 Timothy 5:23. அந்த தொழிற்சாலைக்குள் இருக்கிறதான் முதல் வார்த்தையை 1 Timothy 5:23. The first word there, you can take little wine. It is given in the Bible. நீங்கள் கொஞ்சம் திராட்சை ரசத்தை கூட்டிக் கொள்ளலாம், பைபிளிலே சொல்லியிருக்கேன். So you take the Bible, I said, it is said, you can take a little wine, what is wrong in it? நீங்கள் கொஞ்சம் கூட திராட்சை ரசத்தை கூட்டிக் கொள்ளலாம், பைபிளிலும் போட்டிருக்கு, இதுல என்ன தப்பு? And the second verse is Ephesians 4:26. Ephesians 4:26. Be angry but sin not. நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. Oh, Bible says you can get angry. Only thing, you should not sin. பைபிளிலே போட்டிருக்கிறது நீ கோபம் கொள்ளலாம், ஆனால் விஷயம் என்ன, பாவம் மாத்திரம் செஞ்சிடக்கூடாது. So that means you are taking a verse to suit your own profit. அர்த்தம் என்ன தெரியுமா? வேத வசனத்தை எடுத்து உங்களுடைய சுய லாபத்துக்காக திசை திருப்பிக் கொள்கிறீர்கள். That is how many people, even evangelical groups, take the word and use it for their own profit. இப்படித்தான் அநேக ஜனங்கள் சுவிசேஷ சம்பந்தமான குழுக்கள் கூட வேத வசனத்தை எடுத்து தங்களுடைய சுய ஆதாயத்துக்கு எதுவாக திசை திருப்பிக் கொள்கிறார்கள். Never take the scripture and use it for your own self. வேத வாக்கியங்களை ஒரு காலம் எடுத்து உங்களுடைய சொந்த லாபத்துக்காக உபயோகப்படுத்த வேண்டாம். But the next word is exegesis. E-X-E. அடுத்த வார்த்தை exegesis. E-X-E. G-E-S-I-S. G-E-S-E-S. That is, take the word and interpret the word as it is. அது அர்த்தம், வசனத்தை எடுத்து வசனம் இருக்கிற பிரகாரமாகவே வியாக்கியானப்படுத்துவது. Don't try to change the word. வசனத்தை மாற்ற யோசிப்பதில்லை. Change your life according to the word. வசனத்துக்கேற்ற பிரகாரம் உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ளு. First, they try to change the word according to their own life. முதலாவது வசனத்தையே தங்களுடைய லாபத்துக்கேற்றவாக ஜீவித்துக்கேற்றவாக மாற்றிவிட்டார்கள். Oh, we can take little wine. கொஞ்சம் திராட்சை ரசத்தை குடிக்கலாம். We can take, we can get angry. கொஞ்சம் கோபம் கொண்டுக்கலாம். So like that you can use the word according to your own profit. வேத வசனத்தை உங்களுடைய சொந்த வசதி லாபத்துக்கேற்ற பிரகாரமாய் மாற்றிக்கொள்வது. The real thing is take the word and change your life. உண்மையான பகுதி வசனத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் ஜீவியத்தை மாற்றிக்கொள்வது. Isaiah 66:2. ஏசாயாவின் புத்தகம் 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும்
சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். For all those things hath mine hand made, and all those things have been said the Lord, but to this man will I look, even to him that is poor and of a contrite spirit, and trembleth at my word. A man who trembleth at the word of God. தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிற மனுஷன். Brother, sister, whenever you read the word of God. சகோதரனே சகோதரியே நீ எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பாயோ. Whenever you hear the message based on the word of God. இப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வேத வசனத்தை சார்ந்ததான தீவ வார்த்தைகளை பிரசங்கங்களை நீ கேட்கும்போது. Hear it as the word of God and tremble at the word of God. தேவ வசனத்தை கேட்டு நீ நடுங்கி நீ பயந்துரு. That thing will change your life. அது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். Now in your day to day life there are many things you cannot explain according to your reason also. அன்றாட வாழ்க்கையில் ஏராளம் காரியங்கள் நடப்பதுண்டு. அதை உங்களுடைய புத்தி கூர்மையாக கூட உங்களால் சொல்ல முடியாது. Some people want, I want an answer to all my questions, then only I will believe the sinner's truth. சில சொல்வார்கள், என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும் ஐயா, பிற்பாடு சத்தியத்தை ஒத்துக்கொள்கிறேன். Yes, all your questions can be answered. ஆம், உனக்குண்டாகிற அனைத்து கேள்விகளும் பதில் கொடுக்க இயலும். But there are certain things you nobody can answer. சில காரியங்கள் உண்டு, யாருமே பதில் கொடுக்க முடியாது. For example, when you rub your hands. உதாரணமாக உங்களுடைய கைகள் எடுத்து ஒன்றோடு ஒன்று தேய்த்து உராசுங்கள். Your hands are warmed up. உங்களுடைய கரம் உள்ளங்கை சூடு ஏறுகிறது. But at the same time you take a cup of coffee and you can do like that, I can cool it also. அதே நேரத்தில் இதே கையை அப்படியே அசைத்து அசைத்து ஒரு ஒரு கப் காஃபி எடுத்து அதை ஆற்றவும் செய்யலாம். Why? ஏன்? You cannot say it. அது சொல்லவே முடியாது. Now take an elephant. ஒரு யானை எடுத்துக்கொள்ளுங்கள். It has got four legs, it sits on four legs and stands on four legs. இந்த யானை நான்கு கால்களை உடையதாக நான்கு காலிலே உட்காருகிறது, எழுந்தும் நிற்கிறது. Look at the horse. குதிரையை பாருங்கள். It uses the front legs. அது முன்னங்காலை மாத்திரம் உபயோகப்படுத்துகிறது. Look at the cow. ஒரு பசுவை பாருங்கள். It uses the hind legs. அது பின்பாக இருக்கிறதான அந்த கால்களை உபயோகப்படுத்துது. Look at the black buffalo. ஒரு கருப்பான எருமை மாடை பாருங்கள். It eats the green grass. அது பசுமையான புல்லை சாப்பிட்டு. But what is the milk color of the milk? அது கொடுக்கும் பாலின் நிறம் என்ன? White. வெண்மை. You cannot explain why. ஏன் என்று உங்களால் சொல்ல முடியாது. Can you go and ask why you are a black buffalo? Why you have to eat in the green grass? Why are you giving white milk? Can you ask? நீங்கள் போய் கருமையான எருமையை பசுமையான புல்லை தின்று வெண்மையான பாலை கொடுக்கிறாயே, ஏன் என்று கேட்க முடியாது. I do not know. It is what you, I eat the green grass, I am a black buffalo, but yet my milk is white. அது ஒன்றும் சொல்ல தெரியாது. பசுமையான புல்லைத்தான் நான் கருமையாக இருந்தாலும் புசிக்கிறேன், வெண்மையான பால் எனக்குள்ளிருந்து வருகிறது, எனக்கு ஒன்றும் தெரியாது யார் சொல்லும். Now Jesus told the fold will be 30, 60 and 100. இயேசுவ 30 60 100 என்று சொன்னார். They say it has got a real meaning behind it. இதற்கு பின்பாக உண்மையான அர்த்தங்கள் படிந்திருக்கின்றன என்று சொல்கிறார். They say take any wheat stalk. எந்த ஒரு பசுமையான கதிர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். You will only find even number 30 60 100 or 40 80 100 like that. அது எப்போதும் 40 60 100 என்று இவ்விதமாக ரெட்டிப்பான மடங்கள் தான் அது இருக்கும். Why they are unable to understand? ஏன் அதெல்லாம் இப்போ புரிந்து கொள்ள முடியவில்லை? That's why Jesus told 30 60 and 100. 30 60 100 என்று சொன்னார். He could have told 30 and 59. He could have told. அவர் இப்படி சொல்லிருக்கலாம், 30 59 சொல்லிருக்கலாம். He said 30 60 and 100. 30 60 100. They say you watch the waves in the sea. அந்த சமுத்திரத்தினுடைய அந்த கரைகளை பார்க்கும்போது every time for every minute 26 time it hits the sea. ஒவ்வொரு முறையும் 26 முறை வந்தது மோதுகிறதா? At all seasons it hits like that. எல்லா சீசன் எல்லா தட்பவெட்ப சீதோஷ நிலையிலும் இவ்விதமாக மோதுகிறது. That means nobody can explain it. இதில் யாரும் பதில் கொடுக்க இயலவில்லை. But yet they believe it. ஆனால் நம்பத்தான் வேண்டும். So brother, sister, the first approach to study the Bible is believe as it is. சகோதரனே சகோதரியே, வேதத்தை முதலாவது நாம் படிக்கும்படியாக அணுகக்கூடிய முறையானது
விசுவாசத்தின் அடிப்படையில். If you want to have an answer according to your reason, you may not find all explanation. உங்களுடைய சொந்த புத்தி அறிவின்படி நீங்கள் அதுக்கு பதில் கொடுக்க முனைவீர்கள் என்றால் அதில் நீங்கள் தவற விடுவீர்கள். But at the same time, அதே வேளையில், look at our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவை பாருங்கள். In Matthew's Gospel 6 chapter 26th verse, மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரம் 26 வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். கவனித்து பாருங்கள். Yes. Behold the fowls of the air. And also read Matthew 6:28. மத்தேயு 6:28. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். கவனித்து. And why take ye thought for raiment? Consider the lilies of the field. He did not say God will look after you as a blanket statement. ஏதோ தேவன் உன்னை கவனித்துக் கொள்வார் என்று சும்மா குருட்டுத்தனமாக சொல்லவில்லை. He said, look at the birds. பறவைகளை பரிகவனித்து பார். How are they doing anything to for their food? தங்களுடைய ஆகாரத்துக்காக இந்த பட்சிகள் ஏதாவது செய்கிறதா? No, even the heavenly father meets their need. பரமபிதா அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். Look at the grass, how beautifully they are clothed. இங்க இருக்கிறதான இந்த புல்களை எல்லாம் புஷ்பங்களை எல்லாம் பாருங்கள், எவ்வளவு அழகா கொடுத்து இருக்கிறது. Look at the lilies of the field. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். That shows even Jesus want the people to use their mind also. இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவராக இயேசுவும் ஜனங்கள் தன்னுடைய மனது சிந்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டி வாஞ்சித்தார். So that means our faith is not a blind faith also. இதிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம், நம்முடைய விசுவாசம் ஏதோ குருட்டு விசுவாசம் அல்ல. It has got certain reasonable thing also. இதற்கென்று உண்மையாகவே நிஜமாக இருக்கக்கூடிய பகுதியிலும் உண்டு. That's why in Romans 2nd chapter verse 1, ரோமர் 2nd அதிகாரம் 1st வசனத்தில் Paul uses the first word therefore. In Romans 5:6, for, he uses the word for. அதற்காக என்று ரோமர் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். In Romans 6:1, what? That means he argues and brings the truth. ரோமர் 6 அதிகாரம் முதல் அவசத்தில் ஆகையால் என்று சொல்லி சத்தியத்தை சொல்லி வாதித்து அதை நிரூபிக்கிறார். So when you study the scripture, நீங்கள் வேதத்தை படிக்கும்போது, you can study the scripture by believing it. நீ விசுவாசத்தினாலே வேத புத்தகங்களை படிக்கலாம். At the same time you can reason out and find out a correct answer according to the wisdom of God. அதே நேரத்தில் அதற்கு சரியாக என்ன காரியங்கள் என்று புத்திபூர்வமாக அணுகி அதுக்குரியதான காரணங்களாலும் அதை படித்தறியலாம். Now we are coming to the first base camp. முதலாவது முகாமுக்கு இப்பொழுது நாம் வருகிறோம். That is a common faith. அது பொதுவான விசுவாசம். All of us have to have the common faith. எல்லாருக்குமே பொதுவான விசுவாசம் என்று உண்டு. Unless and until you enter into the common faith base camp, you can never come up to the summit. இதன் அடிவார முகாமாகிய பொதுவான விசுவாசம் என்கிறதுக்குள் நீங்கள் பிரவேசிக்காத பட்சத்தில் மேலான பகுதிகளுக்கு நாம் கடந்து செல்ல முடியாது. In Acts of the Apostles 26th chapter, அப்போஸ்தல நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 16 to 18 பொதுவான விசுவாசத்துக்குள் இருக்கிற காரியங்கள் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றினில் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்து நின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்து நின்றும் உன்னை விடுதலை ஆக்கி அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி நடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கும் இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். But rise and stand upon thy feet, for I have appeared unto thee for this purpose, to make thee a minister and a witness both of these things which I have seen and of those things in the which I will appear unto thee, delivering thee from the people and from the Gentiles unto whom I shall send thee, to open the eyes, to turn them from darkness to light, from the power of Satan unto God, that they may receive forgiveness of sins and inheritance among them which are sanctified by faith that is in me. In this common faith, in the பொதுவான விசுவாசத்தில், you are brought from darkness to light. அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்திடத்துக்கு நீ கொண்டு வரப்பட்டிருக்கிறாய். Brought from the power of Satan to God. நீ பிசாசு சாத்தாண்ட அதிகாரத்திலிருந்து தேவனண்டையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறாய். Through faith you are sanctified and made ready for the inheritance for the saints of God. விசுவாசத்தினாலே நீ பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்தமானங்களுக்காக வைக்கப்பட்டதான சுதந்திரத்துக்குள் பங்காளியாகிறாய். So in this common faith these three things are generally included. பொதுவான விசுவாசத்தில் இந்த மூன்று காரியங்கள் இருக்கின்றன. You are delivered from the power of darkness.
அந்தகாரத்தின் அதிகாரத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். You are delivered from the power of Satan. நீ பிசாசு சாத்தானின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். You are trained up. You are sanctified to partake in the inheritance of the saints of God. நீயோ பரிசுத்தமாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீ தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்குள் பங்காளியாக முடியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாய். Today I was once a sinner. Now I am brought, I am saved. முன்னே நான் பாவியாக இருந்தேன், இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? I was once in the darkness. முன்னே நான் அந்தகாரத்துக்குள்ளே குடியிருந்தேன். Now I am in the light. இப்பொழுது நானோ வெளிச்சத்தில் வசிக்கிறேன். Once I was under the power of Satan. முன்னே சாத்தானின் அதிகாரத்தின் கீழ் நான் அடிமையாயிருந்தேன். Now I am under the power of God. இப்பொழுது நானோ தேவனுடைய வல்லமையின் கீழ் இருக்கிறேன். How many can say like? எத்தனை பேர் சொல்ல முடியும்? Kindly lift up your hand. தயவு செய்து கரங்களை உயர்த்துங்கள். Hallelujah! Hallelujah! This is the common faith. இதுவே பொதுவான விசுவாசம். Wherever you go, you can share. I was once under darkness. I am brought unto light. எங்கே போனாலும் இவ்விதமாக நீ பரிசாட்சி பகிர்ந்து கொள்ள முடியும். முன்னே நான் அந்தகாரத்துக்குள் இருந்தேன், இப்பொழுது நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன். I was once under the power of Satan. Now I am delivered from the power of Satan. சாத்தானின் அதிகாரத்துக்குள் முன்னே இருந்தேன், இப்பொழுது நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். I did not know the inheritance that is reserved for saints. Now I know there is an inheritance reserved for the saints. பரிசுத்தவான்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறான சுதந்திரம் என்னதென்று அறியாதிருந்தேன், இப்பொழுது நான் அதில் பங்காளியாயிருக்கிறேன். So this common faith, இந்த பொதுவான விசுவாசம், depends upon one important factor. ஒரு முக்கியமான காரணத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. 1 Timothy 3 chapter 9th verse. முதலாம் திமோத்தேயு 3 அதிகாரம் 9th வசனம். Holding the mystery of the faith in a pure conscience. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். How Paul was very careful to use the word pure conscience. சுத்த மனசாட்சி என்கிற ஒரு வார்த்தையை எடுத்து உபயோகப்படுத்த எவ்வளவு பரிசுத்த போல் ஜாக்கிரதையாக இருக்கிறார். He could have used, you must keep the mystery of the faith in conscience. விசுவாசத்தின் ரகசியத்தை மனசாட்சியிலே பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று எழுதியிருக்கலாம். But he used the word pure conscience. அவர் சுத்த மனசாட்சி என்று எழுதுகிறார். In that conscience there should be no adulteration. அந்த மனசாட்சியில் எந்த கலப்பும் இருக்கக்கூடாது. Why? In? You go and ask an Eskimo who is living in the Greenland. கிரீன்லாந்திலே வாசம் பண்ணுகிறதான, வசித்து வருகிறதான எந்த எஸ்கிமோவை பார்த்து எடுத்து பாருங்க, பேசுங்கள். According to my conscience, that is not a sin for me to kill an animal. என் மனசாட்சிப்படி ஒரு மிருகத்தை கொலை செய்வது தவறே இல்லை ஐயா. But you ask a Jain or a Buddhist brother. ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவரையோ அல்லது ஒரு ஜைன மதத்தை சேர்ந்த ஒருவரை போய் கேட்டால், ஓ இட்ஸ் a sin even to kill a fly. ஒரு ஈ அடிச்சா கூட அது பாவம். You ask a Nazi war criminal. ஒரு யுத்த சம்பந்தமான ஒரு குற்றவாளியை போய் கேட்டால், Nazi German in the Second World War. இரண்டாம் உலக மகாயுத்தத்தில் இருக்கிறதான ஒரு நாசி ஜெர்மனி கேட்டால், we have not done the wrong thing. We killed the Jews and our conscience is right. We have done the right thing. நாங்கள் தவறே செய்யவில்லையே, யூதர்களை கொன்று குவித்தோம், எங்கள் மனசாட்சியின்படி நாங்கள் தவறே செய்யவில்லை. இந்த பூமியினுடைய அசுத்தங்களாக இருக்கிறவர்கள் இந்த யூதர்கள், அவர்களை நாங்கள் துடைத்தெறிந்தோம். And terrorists, if you are the terrorist, oh, what I have done is not a wrong thing. According to my conscience, it's right. தீவிரவாதிகளை போய் கேளுங்களே, அவர்கள் சொல்வார்கள், நான் செய்தது தவறா, என் மனசாட்சிப்படி சரிதானே என்று சொல்வார். See, I will get a special place in my in their heaven, it seems. நான் பரலோகத்துக்கு செல்லும்போது இதுக்கென்று விசேஷமான ஒரு கிருபையை பெற்று வாழ்வேன் என்று சொல்வார். That means they also have a conscience. அது அர்த்தம், எல்லாருக்கும் மனசாட்சி உண்டு. But yet their conscience is not a pure conscience. ஆனாலும் அந்த மனசாட்சி சுத்த மனசாட்சி அல்ல. Now most of the Pharisees and the Jewish leaders, அநேக பரிசேயர்கள் மற்றும் யூத சம்பந்தமான தலைவர்கள், they also had a conscience. அவர்களுக்கு மனசாட்சி இருந்தது. Now look at Matthew's Gospel 27th chapter. மத்தேயு சுவிசேஷம் 27th அதிகாரம், verses 41 to 43. 41 முதல் 43 வரை உள்ள வசன பகுதிகள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிறுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தான், இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். Likewise also the chief priests mocking him, the scribes and elders said,
he said others, himself he cannot save. If he be the king of Israel, let him now come down from the cross and we will believe him. He trusted in God, let him deliver him now if he will have him, for he said, I am the Son of God. The innocent Jesus was hanging on the cross. Innu kuttamariyada Yesuvo andha siluvile thungi kondirukkar. One of the thieves say, we have done the wrong thing, but we are suffering, but he has not done wrong anything. கல்வர்களில் ஒருவனோ சொன்னான், நாமோ தவறு இழைத்திருக்கிற இவரோ குற்றம் ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் இவரும் பாடுபடுகிறாரே என்றார். ஆனால் பரிசேயர்கள், மத சம்பந்தமான தலைவர்கள், இவர்களை பாருங்களே, மிகவும் கொடுமையான சித்திரவதையில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற இயேசுவை பார்த்து, but yet they are mocking at him. இருந்தாலும் அவர்களோ பரியாசமனுகிறார்கள். Didn't they have a conscience? அவர்களுக்கு மனசாட்சி உண்டா? Yes, they had a conscience. மனசாட்சி உண்டு. So according to our conscience, this man went against the law. எங்கள் மனசாட்சி படி இந்த மனுஷனோ பிரமாணத்தை மீறி விட்டான். So one can say, I have a conscience, but we have to be very watchful what type of conscience it is. இவ்விதமாக நம்மில் ஒருவர் கூட, எனக்கு மனசாட்சி படிதான் செய்கிறேன் சொல்லலாம், ஆனால் எந்த பண்ண எப்படிப்பட்ட மனசாட்சி இருந்து செய்கிறோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். In Genesis 20th chapter, ஆதியாகமம் 20 அதிகாரம் 5 and 6 5-6 Abimelech told God, அபிமெலேக்கு தேவனை பார்த்து இவ்விதமாக சொன்னார், Lord, I have not done any wrong thing. ஆண்டவரே, நான் எந்த தவறும் செய்யவில்லை. This man told, this woman is his own sister. Ivano inda stree avane sahodari endru thane sonnan. And this woman also told, he was her own brother. Inda streeyum kuda ivulude sahodaran endru thane ivaneyum sonnan. In the integrity of my heart I have done this. In uttama irudhayathodu idai seiren. What did God say? Devan enna sonnar? Read verse 6. அவன் இறுதியத்தின்படி செய்தான். But yet in the sight of God it was a sin against God. ஆயினும் தன்னுடைய தேவனுடைய பார்வையிலே இது குற்றமாக இருக்கிறது. So dear brother, dear sister, அருமையான சகோதரனே, சகோதரியே, when you say conscience, be very watchful. மனசாட்சி படி நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு ஆளாக இருப்பாய் என்றால் நீ எச்சரிக்கையாயிரு. Your conscience must be a pure conscience. உனக்கு இருக்கிற மனசாட்சி சுத்த மனசாட்சி ஆயிருக்க வேண்டும். It is like a steam power in a ship. அது ஒரு கப்பலிலே இருந்து இயக்க வைக்கிறதான ஒரு நீராவி சக்தி போல. Only the steam power navigates the ship. அந்த நீராவியின் சக்தி கப்பலை ஓட செய்கிறது. But naval those who are in the marine, they know with the only power they cannot navigate the ship. அந்த ஒரே சக்தியை வைத்துக் கொண்டே கப்பலை ஓட்டிவிட முடியாது. They need a compass. அதுக்கு ஒரு திசை காட்டும் மானி தேவை. The power is there, but they need a compass. வல்லமை சக்தி உண்டு, ஆனால் காந்த மானியோ தேவை. Your conscience is good. நல்லது, பட் இட் மஸ்ட் பி கைடட் பை த வேர்ட் ஆஃப் காட். அது தேவனுடைய வார்த்தையினாலே வழி நடத்தப்பட வேண்டும். இட் மஸ்ட் பி ஜட்ஜ் பை த வேர்ட் ஆஃப் காட். அது தேவனுடைய வார்த்தையினாலே நிதானிக்கப்பட வேண்டும். நாம் அகார்டிங் டு ரோமன் செகண்ட் சாப்டர், ரோமன் 2 அதிகாரத்தின்படி 15 and 16 15-16 வசனங்கள், அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்று என்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். We show the work of the law written in their hearts, their conscience also bearing witness, their thoughts, the meanwhile accusing or also excusing one another, the day when God shall judge the secrets of men by Jesus Christ according to my gospel. Brother, there is a record keeper in your heart. சகோதரனி, உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே நடந்த காரியங்களை அப்படி பதிவு செய்து வைக்கக்கூடியதான ஒரு அறை இருக்கிறது. There are three agents. மூன்று அம்சங்கள். One is conscience. ஒன்று மனசாட்சி. The other is the law. இரண்டாவது பிரமாணம். Third is spirit. மூன்றாவது ஆவி. Every man has got a conscience. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசாட்சி உண்டு. From the age of 12 onwards, 12 வயது துவங்கி, whatever you have done in your life,
உன்னுடைய ஜீவியத்தில் நீ செய்கிற எதுவாக இருந்தாலும் whatever you have spoken against God or spoken against anybody தேவனுக்கோ மற்றும் யாருக்கு விரோதமாக பேசின காரியங்கள் எதுவாக இருக்கட்டும் about your thoughts உன்னுடைய சிந்தை about your looks உன்னுடைய பார்வை the conscience keeps a record உன்னுடைய மனசாட்சி ஒரு பதிவு செய்து வைத்து வைத்திருக்கிறது this conscience will always hinder you to come closer to God இந்த மனசாட்சி எப்போதும் தேவனண்டியில் நெருங்கி சேர உன்னை தடுத்துக் கொண்டே இருக்கும் you may be longing to come closer to God நீ தேவனண்டியில் நெருங்கி வருவதற்கு நீ அங்கலாய்க்கலாம் but this conscience will say you have done that ஆனால் இந்த மனசாட்சியோ நீ அதை செய்து விட்டாயே you have spoken like that நீ அப்படி பேசினாய் you did you looked at that particular place அந்த குறிக்கப்பட்ட இடத்தில் இப்படி பார்த்தாய் even a computer may fail but a conscience will never fail ஒரு கணிப்பொறி கம்ப்யூட்டர் கூட தவறி விடும் ஆனால் மனசாட்சி தவறவே தவறாது in the old testament பழைய பாட்டி the lord told them to offer certain sacrifices தேவனோ சில பலிகளை செலுத்தும்படி அவர்களிடத்தில் சொல்லி இருந்தார் எவ்ரி இயர் தே ஹேவ் டு ஆஃபர் சாக்ரிஃபைஸ் பிகாஸ் எவ்ரி இயர் தே வர் ரிமைண்டட் ஆஃப் தியர் சின்ஸ் ஒவ்வொரு வருஷமும் பலி செலுத்த வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு வருஷமும் முன்னே செய்த பாவங்களின் நினைவின் படிவு இருந்து that is how they can never get a true deliverance from their mind ஆகவே தான் தன்னுடைய மனதிலிருந்து மெய்யான விடுதலை இல்லை Every year they have to offer a bull or a lamb or a turtle dove to get the relief of that conscience ஒவ்வொரு வருஷமும் தங்களுடைய மனசாட்சியிலிருந்து சற்று ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள காலை ஆடு மற்றும் புறாவை செலுத்த வேண்டும் so in the old testament they could never be delivered entirely from that evil conscience இவ்விதமாக துர்மனசாட்சியிலிருந்து பழைய ஏற்பாட்டில் முற்றிலுமான விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது Now read Hebrews 9th chapter எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வாசியுங்கள் 13 and 14 13 14 வசனங்கள் அதெப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் For if the blood of bulls and of goats, the ashes of a heifer, sprinkling the unclean sanctified to the purifying of the flesh, how much more shall the blood of Christ, which through the eternal Spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, nothing in this world can wash away the conscience that you have. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவாக இருக்கட்டும் உன் மனசாட்சி கழுவி சுத்திகரிக்க முடியாது. There are so many dead works. One day or another they will come and point you in your mind. உன்னுடைய மனதிலே வந்து உன்னை இதுவும் அதுவுமாக குற்றம் சாட்டுகிறதானே எத்தனையோ விதமான கசத்த கிரியைகள் உண்டு. There is only one way by which you can be completely be cleansed from the dead works. செத்த கிரியைகளை சுத்திகரிக்கும்படியாக ஒரே ஒரு வழி மார்க்கம் உண்டு. Not the blood of the bulls and the lambs and other animals. காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் அல்ல. But the blood of the lamb. ஆட்டுக்குட்டியான ஒரு நிரத்தமே. When the blood of the lamb of God washes you. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கும். Your evil conscience is clear. சுத்த மனசாட்சி கழுவி சுத்திகரிக்கப்படும். That's why in 1 John 1st chapter. முதலாம் யோவான் முதலாம் அதிகாரம் 7 to 9 we read 7 முதல் 9 வரை உள்ள வசன பகுதிகளை வாசிக்கும் The blood of Jesus Christ cleanses from all sin ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது One moment close your eyes ஒரு கணம் உன் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் If there is anyone who has not experienced this cleansing of the blood in his or her life யாராவது ஒருவர் இந்த இடத்தில் யாராவது ஒருவர் கூட இந்த இடத்தில் உங்களுடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது மனசாட்சியில் அனுபவிக்காமல் இருப்பீர்கள் You may be Christian நீ கிறிஸ்தவனாக இருக்கக்கூடும் You may belong to any religion எந்த மதத்தையும் நீ தழுவி இருக்கக்கூடும் Remember to come to reach the highest place or most holy place மகா பரிசுத்தமான இடம் என்கிறதான உச்சத்தின் சிகரத்தை நீ அடைய வேண்டும் என்றால் You must join the common faith camp நீ பொதுவான விசுவாசம் என்கிற இந்த முகாமில் வந்து சேர வேண்டும் In the common faith camp your conscience must be washed and the cleansed by the blood of Jesus பொதுவான விசுவாசத்தின் முகாமில் உன் மனசாட்சி என்பது அது இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் Is there anyone who wants that clearance tonight இங்கு இந்த ராத்திரி வேளையில் யாருக்காவது ஒரு விடுதலை வேண்டும் என்று வாஞ்சிப்பார் இருப்பாய் Is there anyone who wants yes I want to have that clear conscience ஆமையா
எனக்கு சுத்தமான சாட்சி வேண்டும் என்று வாஞ்சிப்போர் யாராவது இருந்தால், I have done so many things against God. தேவனுக்கு விரோதமாக ஏராளம் காரியங்களை நான் செய்து விட்டேன். My life is full of sin. என் வாழ்க்கை எல்லாம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. I drank, I smoked, I fought, I lived an immoral life. குடித்தேன், புகைபிடித்தேன், தவறுகளை செய்தேன், பாலிகத்துக்குரிய முறைகளான பாவங்களை எல்லாம் செய்து விட்டேன். I am not worthy to come closer to God. தேவன் அண்டையில் நெருங்கி சேரக்கூட நான் தகுதியற்ற ஒரு ஆள். Every time my conscience is hitting me. ஒவ்வொரு முறையும் என் மனசாட்சியே என்னை குற்றம் விதித்துக் கொண்டிருக்கிறது. I want a clearance tonight. இந்த ராத்திரி வேளையில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஐயா. If you are really sincere, close your eyes and lift up your right hand. நீ உண்மையாகவே உத்தமமாய் இருப்பாய் என்றா உன்னை வல்லது கரத்தை நீ உயர்த்துவாயாக. Lord, I want a clearance tonight. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். Wash me, cleanse me with thy precious blood. என்னை நீ கழுவி விடும். உம்முடைய விலையேறப்பட்டதான இரத்தத்தினால் என்னை சுத்திகரித்து விடும். I want to have that common faith. எனக்கு அந்த பொதுவான விசுவாசம் தேவை. I want to enter in the new life where I can start and go up to the highest place. அந்த உன்னதமான உச்ச சிகரத்துக்கு நான் அடையும்படியாக அந்த வழியிலே என் வாழ்க்கையை தொடர நான் வாஞ்சிக்கிறேன் ஐயா. மௌனமாக உங்களை கர்த்தருக்கு போடுங்கள். Silently let's all dedicate ourselves in the hands of the Lord. தேவனுடைய பிள்ளையே, நண்பனே, child of God, oh friend of God, இந்த இயேசு இரத்தம் இல்லாமல் இந்த பொல்லாத மனசாட்சியிலிருந்து விடுதலை பெறவே முடியாது. Without the blood of Lord Jesus Christ, we cannot deliver from the wicked conscience. இன்று உனக்கு மரணம் சம்பவிக்குமானால், if you're going to face death today, உன் தேவனாய் கர்த்தருக்கு நீ எப்படி நிற்பாய்? How are you going to stand before your Lord God? வேற யாரும் உன்னை குற்றப்படுத்த முடிய மாட்டார்கள். No one will find fault with you. உன்னை மனசாட்சியே உன்னை குற்றப்படுத்தும். Your own conscience will find. இயேசு உன்னை அழைக்கிறார். Today Jesus is அவருடைய ரத்தம் கல்வாரியில் இருந்து என்னை ஒளியிக் கொண்டிருக்கிறது. Oh, his blood is oozing from Calvary. அந்த ரத்தத்தால் நீ கழுவப்பட்டவளாய் கழுவப்பட்டவளாய். Being washed with his blood. இன்று நீ போவாயானால் அவரை சந்தோஷத்தோடு அவருடைய திருமுகத்தை பார்க்க முடியும். If you go back, you can come, you can see him with all gladness. உன் இருதயத்தை திறப்பாயாக. Open your heart. உன் ஜீவத்தை ஒப்படைப்பாயாக. You give your heart. இயேசுவே, oh Jesus, நீர் கல்வாரியில் எனக்காக மரித்தீர். You died for me on Calvary. அந்த கல்வாரியின் ரத்தத்தால் என்னை கழுவமாட்டீர். You wash me with the blood of Calvary. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. You cleanse me, oh God. இருதயத்தின் அடிவாரத்தின் சத்தம் வரட்டும். From the depth of your heart, let the cry come. அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். God is listening to the cry. Indike today. Now and the manipe pettukolluvai. Let's all receive that experience. Oru pudhiya manushanai povai. You can go back as a new man, new person. Devanude pullegale, oh children of God, evlo baakyamullavar neengal. Oh blessed you are. Ungala manasaatchi oru kaalathil pollada manasaatchi aayirundhu. Your conscience was a wicked conscience once. Kuttamulla manasaatchi aayirundhu. It was a conscience with offense. Yesuvin rattham The blood of Lord Jesus Christ. యేసుని రక్తముగలే శుద్ధీకరించుతది. Blood of Lord Jesus Christ. యేసుని రక్తం శుద్ధీకరించుతది. Blood of Jesus Christ wash you. రోమాయ ఖరాబాత రాత. రక్తం ఖులాయ శబాది ఖరాబాత రాత. రక్తం ఖులాయ శబాది తుడాదా ఖరాబాత. శబాది తుడాదా ఖరాబాత. ரத்தத்தின் மனநாள் வாழ்வேன் சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக ரத்தத்தின் கோடி கோடி யுகங்களாக ரத்தத்தின் கோடி கோடி யுகங்களாக ஓ ரத்தத்தின் கோடி கோடி யுகங்களாக இம்மலனாய் வாழ்வு
രക്തത്തിൽ കോടി കോടി യുഗങ്ങളാകും. രക്തത്തിന്റെ ഒരു പെരിയ ഊറ്റുതൽ നമ്മുടെ മേത്തിൽ ഉണ്ടായിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. Now I can see a spring because of the blood is coming in us. രക്തത്തിന്റെ ഊറ്റ് ഒഴുകിക്കൊണ്ടേ ഇരിക്കുന്നു. The spring of the blood is flowing through us. ശത്രുവിന്റെ വല്ലമേ താർക്കപ്പെട്ടുവിട്ടത്. The power of Satan is destroyed. സാത്താൻ വല്ല താർക്കപ്പെട്ടുവിട്ടത്. Satan's power is destroyed. Hallelujah. Hallelujah. രക്തം മക്കുലായ In this common faith, in the പൊതുവാന വിശ്വാസത്തിൽ, there are certain levels of faith. In the വിശ്വാസത്തിന്റെ ചില അളവുകൾ ഇരിക്കുന്നു. In Mark's Gospel 4th chapter 40th verse, മാർക്കോസ് സുവിശേഷം 4-ാം അധ്യായം 40-ാം വചനം, Jesus asked the disciple, യേശു ശിഷ്യപിള്ളകളെ പാത്തു, where is your faith? വിശ്വാസം എങ്ങേ? Why did you fear? ഏം ഭയപ്പെടുകിറീകൾ? That means if there is fear in your life, faith will be cancelled. ഉങ്കൾ ജീവിതത്തിൽ ഭയം ഇരിക്കുമെന്നാൽ വിശ്വാസം അവമായി പോകും. Faith of death, മരണഭയം. Faith of future, വരുംകാലങ്ങളെ കുറിച്ച ഭയം. Faith of sickness, വ്യാധിയെ കുറിച്ച ഭയം. Faith of fear of sickness and fear of what I call death, മരണഭയം, വ്യാധിയെ പറ്റിയ ഭയം. And if you have this type of fear, ഇപ്പടിപ്പെട്ട ഭയം ഇരിക്കുമെന്നാൽ, it will remove faith from your life. നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഇരിക്കുന്ന വിശ്വാസത്തെ അത് നീക്കിവിടും. That's why perfect love casteth away fear. പൂർണ അൻപ് ഭയത്തെ പുറമേ തള്ളും. Never allow fear to this what you call affect your faith. ഭയമാനത് ഉങ്ങളുടെ വിശ്വാസത്തെ നീക്കിവിടുമ്പടിയാകതിർക്ക് ഒരു കാലം ഇടം കൊടുത്തു വിടാതിരിക്കും. Matthew's Gospel 14 chapter 31. മത്തായിയുടെ സുവിശേഷം 14-ാം അധ്യായം 31-ാം വചനം, Jesus was walking on the sea. യേശു സമുദ്രത്തിന്മേൽ നടന്നുകൊണ്ട് വന്നപ്പോൾ, Peter saw Jesus walking on the sea. യേശു കടലിന്മേൽ നടപ്പതി പേതൃ കണ്ടാൻ, He said, Lord, I also want to walk. ആണ്ടവരെ, നാനും കൂടെ നടന്നു വര വാഞ്ചിക്കരേ. He said, Lord, come. ആണ്ടവർ சொன்னார், വാ. As he was walking, അവൻ നടക്കുമ്പോൾ, first he did not look at the sea and the waves. മുതലാവது സമുദ്രത്തെയും അലയെയും ഇവൻ பார்க்கவில்லை. But later he looked at the sea and the waves. ഒരുപാട് ഇവനോ കടലിയും അലയും കണ്ട, he began to sink. അവൻ മുഴുക ആരംഭിച്ചു. Jesus lifted him up. യേശുവിനെ തൂക്കിനാൽ, why you are a man of little faith? അർത്ഥവിശ്വാസിയായിരിക്കായ, why did you doubt? ഏനി സന്ദേഹപ്പെട്ടാ. That means faith, if you have a doubt, your faith will be little faith. ungalku vishwasam irukum anal sandeyapaduveer endral adu arpa vishwasam. Many a time we have faith but always little doubts are there. ungalku aneka idangal vishwasam irukum anal konjam sandeham ottikondirukku. So doubt means that faith is a little faith. sandeham vandale ungalde vishwasam arpa vishwasam aayidum. In Matthew's Gospel 8 chapter 10th verse, Matthew's Suvisesham 8th adhigaram 10th vasanam, the centurion wanted Christ to come and pray for his servant. nootrukadhipathiyo യേശു വന്ന് തന്റെ വേലക്കാരനുകാക ജപം പണ്ട വേണ്ടി വാഞ്ചിച്ചു. He said, I will come. യേശു ചൊന്നാ, ഞാൻ വരുവേ. Lord, don't come. ആണ്ടവരെ, നീ വരും. I am not worthy. ആണ്ടവരെ, ഞാൻ തകുതിയുള്ളവനല്ല. I am a man under authority. ആണ്ടവരെ, ഞാൻ അധികാരത്തിനുട്പെട്ട മനുഷ്യൻ. Yet there are people under my authority. ആണൽ എന്നുടേ അധികാരത്തിൽ കീഴ്പ്പെട്ടവരുണ്ട്. If I say to one person, go, he goes. ഒരുവനെ പാത്ത് പോ എന്നാൽ പോകരാ. Come, he comes. അവനെ പാത്ത് വാ എന്നാൽ വരുകരാ. Do this, he does it. അവനെ say എന്നാൽ ചെയ്യരാ. My word has got a power. എന്നുടേ വാക്കിക്ക് ഒരു ശക്തി ഇരിക്കുന്നു. So your word has got greater power. ആണാൽ ഉമ്മുടേ വാർത്തയ്ക്കോ പെരിയ വല്ലമേ ഉണ്ടയ്യാ. So speak the word, my servant will be. ആകവേ നീ ഒരു വാർത്തയെ മാത്രം ചൊല്ലും, എൻ വേലക്കാരൻ സ്വസ്ഥമാവാൻ. Jesus said, great is the faith. I have never found such great faith. യേശുവോ അവനെ പാത്തുണ്ട് വിശ്വാസം പെരിയത്, ഇപ്പടിപ്പെട്ട വിശ്വാസത്തെ ഞാൻ കണ്ടതല്ലേ എൻകിറാ. I mean, when you trust the Lord and believe in the power of the word of God, your faith will be great faith. நீ கர்த்தமேலே நம்பிக்கை வைத்து தேவனுடைய வசனத்தை அப்படியே விசுவாசிப்பாயென்றால் உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பெரிய விசுவாசம். In Matthew's Gospel 15 chapter verse 28. மத்தேயு சுவிசேஷம் 15-ஆம் அதிகாரம் 28-ஆம் வசனம். A Canaanite woman came to the Lord Jesus Christ. ஒரு கானானிய ஸ்திரியோ இயேசுவண்டிலே வருகிறாள். First of all, Jesus did not speak to her. முதலாவது இவளை பத்தி இயேசு பேசவே இல்லை. Second, I have come not for the children of not for the Gentile but I come for the lost sheep of Israel. இரண்டாவது
காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரை தேடி வந்தனே ஒழிய புறஜாதியாக உன்னை தேடி நான் வரவில்லை என்றார். Again she came. மறுபடியும் வந்தாள். Lord have mercy upon ஆண்டவரே என் மேல் இரங்கும் ஆண்டவர். Jesus told, it's not good for me to put the children's bread to the dogs. இயேசு பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது ஏற்றதல்ல என்றார். Anyone with a little reasonable mind would immediately walk away. யாராவது கொஞ்சம் இந்த இடத்தில் புத்தி உபயோகப்படுத்தியிருந்தால் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிருப்பார். Because how can a prophet call me a dog? எப்படி இந்த தீர்க்கதரிசியும் என்னை பார்த்து நாய் என்று பேசிவிட்டார். Lord, it is true. ஆண்டவரே, அது உண்மையா? Let the children sit and eat. அந்த பிள்ளைகள் மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடட்டும். But when the crumbs fall, the dogs can eat the food. ஆனாலும் அந்த சாப்பிடுகிற வேளையில் துணிக்கை விழும் அல்லவா, அதை நாய்க்குட்டிகள் சாப்பிடும் அல்லவா. Jesus told, woman, your faith is so great. ஸ்திரியே, உன்னுடைய விசுவாசம் மிகவும் பெரிதென்றார். That much she went through the trial, she was willing to be humble and say, Lord, only the crumbs I needed. இவளோ இப்படிப்பட்டதான சோதனை வழியாக கடந்து சென்றாலும் கூட எவ்வளவு தாழ்வோடு பணிவோடு அந்த துணிக்கை விளட்டும் அதையாவது பொறுக்கிக் கொள்கிறேன் என்கிறார். In Romans 4 chapter 19th verse. ரோமர் 4 அதிகாரம் 19th வசனம். Abraham had a faith, it was not a weak in faith. ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, அவனோ அந்த விசுவாசத்தில் பலவீனனாய் இல்லை. How? எப்படி? He did not consider his own body. அவன் தன் சொந்த சரீரத்தை எண்ணாது இருந்தான். Every time when you consider your own body, your faith will be of the weak faith. உங்களுடைய சரீரத்தை ஒவ்வொரு முறையும் நீங்கள் யோசிக்கும் போது அது பலவீனமான சரீரமாய் மாறிவிடும். You go on consider how much temperature, how much you got BP or a low BP or high BP or like that. Go on consider, your faith will be always a weak faith. எவ்வளவு ஜுரம் அடிக்கிறது, எவ்வளவு ரத்த அழுத்தம் இருக்கிறது, தாழ்வு அழுத்தம், அதிகமான அழுத்தம், இப்படி எல்லாம் பார்ப்பீர்கள் என்றால் அது போய்விடும். Abraham knew his body was a weak body. தேவனுக்கு தெரியும் இது பலவீனமான சரீரம். ஆபிரகாம் knew. ஆபிரகாமுக்கு தெரியும் இது பலவீனமான சரீரம். He did not consider his own body. அவன் தன் சரீரத்தை எண்ணவில்லை. In verse 20, he becomes strong in faith. 20th வசனத்திலே விசுவாசத்திலே பலசாலியாக. He believed in the Lord who gave a promise. வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன் பேரிலே விசுவாசம் வைத்தான். He did not stagger at the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தயங்கவில்லை. He began to praise God. தேவனை துதிக்க ஆரம்பித்தான். So you can be strong in faith. நீங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்க முடியும். Finally, in James 2nd chapter 5th verse. யாக்கோபு 2nd chapter 5th வசனம். There is a faith called rich in faith. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருப்பது. In these days you will be meditating some of the aspects of this faith. நாம் இந்த நாட்களில் இந்த விசுவாசத்தின் சில அம்சங்களை தொடர்ந்து காண்போம். That mean, fear, you have no faith. பயம் இருந்தால் விசுவாசம் இருக்காது. Doubt, little faith. சந்தேகம் புகுந்து கொண்டால் அற்ப விசுவாசம். If you trust the word as the word, you will have great faith. வார்த்தையை வார்த்தையாய் நம்பினால் பெரிய விசுவாசம். And if you really humble yourself and throw yourself like a dog, your faith will be so great. உங்களையே தாழ்த்தி ஒரு நாய்க்குட்டி போல உங்களை ஒத்துக்கொள்வது போல தாழ்மைப்பட்டான் பெரிய விசுவாசம். If you consider your own body, your faith will be weak body. உங்களுடைய சரீரத்தை நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசம் பலவீனமான விசுவாசம். If you don't consider, if you look at the Lord, stagger not and praise God, your faith will be a strong faith. உடைய சரீரத்தை எண்ணாதிருந்து தேவனையே நோக்கி பார்த்து சற்றும் தயங்காமல் நீங்கள் தேவனை தோத்தெடுத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் பலனான விசுவாசம். You may be poor. நீங்கள் தரித்திரராக இருக்கலாம். But you will be rich in faith. விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க முடியும். Now kindly read Matthew's Gospel 17 chapter verse 20. மத்தேயு சுவிசேஷம் 17 அதிகாரம் 20 வசனத்தை இப்பொழுது வாசியுங்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்னேன், அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். And Jesus said unto them, because of your unbelief, for verily I say unto you, if your faith as a grain of mustard seed, you shall say unto this mountain, remove hence to yonder place, and it shall remove, and nothing shall be impossible unto you. This is known as seed faith. இதுதான் ஒரு விதை போன்ற விசுவாசம். That is, there is a faith called seed faith. அது முத்திரிக்கப்பட்டதான் விசுவாசம். How? எப்படி? In 1 Kings 17 chapter, முதலாம் ராஜாக்கள் 17 அதிகாரம் 13th verse, 13th வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து,
பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். And Elijah said unto him, Fear not, go and do as thou hast said, but make me therefore a little cake first and bring it unto me, and after make for thee and for thy son. And Matthew's Gospel 14 chapter 17 and 18. Matthew's Sisation 14th அதிகாரம் 17 அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். And they answered unto him, We have here but five loaves and two fishes. He said, Bring them hither to me. If God should work in your life, தேவன் உங்கள் வாழ்வில் கிரியை செய்ய வேண்டும் என்றால், He takes the seed in your life and blesses the seed. அவர் விதை எடுத்து அவர் அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். You sow the seed into the ground. நீங்கள் அந்த விதையை எடுத்து நிலத்திலே விதைக்கிறீர்கள். And that seed brings about a good plant. அந்த விதை நல்ல தாவரமாக முளைத்தெழும்புகிறது. In the same way, அதுபோல, what you have and you give unto the Lord, நீங்கள் உங்களுக்குரியவைகளை கர்த்தருக்கு கொடுத்தால், that poor widow had a little flour in the pot and a little oil. அந்த ஏழை விதவியோ கொஞ்சம் மாவு பானையில் கொஞ்சம் எண்ணெயும் உடையவளாக இருந்தாள். And that oil and that flour she gave to the Lord. அந்த கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவு எடுத்து அவனிடத்தில் கொடுத்து விட்டாள். That boy and that in that 5000 cave that they had five loaves and two fishes. இந்த பையனோ 5000 பேரை போஷிக்க ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் தான் கொடுத்தான். What he had he gave to the Lord. தனக்கு உண்டானதை கர்த்தருக்கு அப்படியே கொடுத்தான். That is called seed faith. அதுதான் விதை விசுவாசம். What you have when you give to the Lord, உங்களுக்குண்டானவைகளை கர்த்தருக்கு அப்படியே கொடுத்தால், then God will bless. தேவன் அப்பொழுது ஆசீர்வதிப்பார். Many of you are suffering due to sickness. உங்களுடைய அநேக பாடுகள் வியாதி நிமித்தமாக. Many of you are suffering due to financial problem. உங்களில் அநேக பண சம்பந்தமான கஷ்டத்தினால் கஷ்டப்படுகிறீர்கள். Why? Yeah. What you have, you are not given unto the Lord. நீங்கள் உங்களுக்குண்டானவைகளை கர்த்தரிடத்தில் கொடுக்கவில்லை. In South Korea, there was a pastor. தென்கொரியாவிலே ஒரு பாஸ்டர் இருந்தார். He was telling the church, let us pray that the Lord may give us money to build a church. சபையை கட்டி எழுப்புவதற்கு தேவன் பணத்தை கொடுக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம் என்று சபையாரை பார்த்து சொன்னார். They all prayed. அவர் ஜெபித்தார்கள். When he came home, வீட்டுக்கு வந்தபோது, the Lord told, கர்த்தர் சொன்னார், you told the people to give what they have. ஜனங்களை பார்த்து அவர்களிடத்தில் உரியதை கொடுக்கும்படி நீ சொன்னாய். Did you give what you have? நீ உனக்குரியதை கொடுத்தாயா? Lord, what is that? அது என்ன? You have a house. உனக்கு ஒரு வீடு இருக்கு. Will you give that house to me? அந்த வீட்டை எடுத்து எனக்கு கொடுத்தாயா? Lord, I have only one house. How can I give this house and live? ஆண்டவரே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு. அந்த வீட்டை கொடுத்து விட்டு நான் எங்கே போய் வாழ்வது? Then God said, you give what you have. நீ உனக்கு உண்டானதை எடுத்து கொடு. Immediately he sold the house. உடனே அந்த வீட்டை வித்தார். God blessed the work. தேவன் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தார். In all your spiritual life, உன் ஆவிக்குரிய ஜீவியம் அனைத்திலும், the reason why you are still struggling is, நீ இன்னும் கஷ்டப்படுவதுடைய காரணம், that is something which you are unable to give wholly unto the Lord. முழுமையாக எடுத்து கர்த்தருக்கு கொடுக்க முடியாத ஏதோ ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. In your finance matters, உன்னுடைய பண சம்பந்தமான விஷயங்களில், that tithes you are holding it back. நீ தசமபாகத்தை உனக்கென்று வைத்திருக்கிறாய். God wants to bless you. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறார். What you have, you must give to the Lord. நீ உனக்குண்டானதை கர்த்தருக்கு கொடுக்கத்தான் வேண்டும். When you give to the Lord, God will bless you. நீ கர்த்தரிடத்தில் கொடுத்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். We have got an experience and testimony. That's why we are telling you boldly. எங்களுக்கு இப்படிப்பட்டதான விஷயங்களில் அனுபவங்களும் சாட்சியும் உண்டு. ஆகவே தைரியமாக பேசுகிறோம். So dear brother, dear sister, அருமையான சகோதரனே, சகோதரியே, this is called seed faith. இது விதை போன்ற விசுவாசம். In the common faith, you have got different levels of faith. பொதுவான விசுவாசத்தில் பலவிதமான நிலைகளில் விசுவாசம் உண்டு. And examine what type of faith that you have today. இன்றைக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் உனக்கு உண்டு என்பதை நீ ஆராய்ந்து பார். Matthew's Gospel 27 to 29. மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 9th chapter. 9th அதிகாரம் 27 முதல் 29 வரை. 9th chapter 27. இயேசு அவரிடமிட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். And when Jesus departed, then two blind men followed him crying and saying, Thou son of David, have mercy on us.
and when he was come into the house, the blind man came to him, and Jesus said unto them, Believe ye that I am able to do this? They said unto him, Yea, Lord. Then touched ye the eyes, saying, According to your faith be it unto you. Now the Lord wants to bless you tonight. In the ராத்திரி வேளையிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறார். Now two blind men came to the Lord Jesus Christ. இரண்டு குருடர்கள் ஆண்டவராக இயேசுவிடத்தில் வந்தார்கள். The Lord asked them one question. ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். Do you believe that I am able to give you this sight? நான் உனக்கு பார்வை கொடுக்க இயலும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Yes. ஆம். That's all. அதான். When they told yes, அவர்கள் ஆம் என்றபோது, according to your faith it shall be so, உங்கள் விசுவாசத்தின்படி ஆகக்கடவே. He did not use his faith. அவர் தன்னுடைய விசுவாசத்தை உபயோகப்படுத்தவில்லை. He worked according to the faith of the blind man. அந்த குருடர்களுடைய விசுவாசத்தையே எடுத்து உபயோகித்தார். Tonight, இந்த ராத்திரி, you have come with a different type of burden. பலவிதமான பாரம் சுமந்து நீ வந்திருக்கிறாய். You have got certain sicknesses which could not be healed, which could not be cured by medicine or any method. எந்த விதமான மருந்தினாலும் இல்ல, எந்த விதமான கைமுறைகளினாலும் குணமாக்க முடியாத வியாதியினாலே நீ கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். There are certain type of witchcraft and magical power that are working against your family. பலவிதமான மந்திரங்கள், மந்திர சக்திகள் உன் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. Every time your business is a failure. ஒவ்வொரு முறையும் உன் தொழிலோ தோல்வியை தழுவுகிறது. You are studying and studying but you are unable to come to the right level of getting the correct what you call distinction. படித்து படித்து பார்க்கிறாய், ஆனால் என்னுடைய படிப்பிலோ நல்ல தேறினதான அந்த இடத்தை நீ வந்து அடைய முடியவில்லை. Do you want deliverance tonight? இந்த ராத்திரி உனக்கு விடுதலை வேண்டுமா? Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோம். If you want deliverance, உனக்கு விடுதலை வேண்டும் என்றால், you have to open your mouth and say, நீ உன் வாயை திறந்து சொல்ல வேண்டும், Lord, ஆண்டவரே, I believe, நான் விசுவாசிக்கிறேன், Thou art able. உம்மால் ஆகும். Thou art able. நீ வல்லவர். If any God can do miracle, தேவன் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால், you must use your faith. நீ உனக்கு இருக்கிற விசுவாசத்தை உபயோகப்படுத்த வேண்டும். According to your faith, God is going to touch you tonight. உன்னுடைய விசுவாசத்தின்படியே இந்த ராத்திரி கர்த்தர் தொட போகிறார். Shall we kneel down? நாம் முழங்கால் படிடுவோம். Lord, ஆண்டவரே, I believe. நான் விசுவாசிக்கிறேன். Thou art a living God. நீரே ஜீவனுள்ள தேவன். And thou art able to heal me tonight. இந்த ராத்திரி வேளையிலும் என்னை சுகமாக்க நீர் வல்லவர். என்னுடைய குடும்பத்திலே தலை விரித்து ஆடுகிற பிரச்சனைகளை தீர்க்க நீர் வல்லவர். That centurion told. அந்த நூற்றுக்கதிபதி சொன்னான், நம்முடைய ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சுகமாகுவார். Just a word of God, my servant will be healed. பாண்டிச்சேரி கன்வென்ஷன்ல, in Pondicherry convention, திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், suddenly the spirit of the Lord told, கால் பசி இருக்கிற ஒரு ஆளுக்கு கர்த்தர் சோகமாக்குறார். God is healing a person who got sprinkle in their leg. ஒரு சகோதரி, one sister, அவர் இந்த processionல வந்து கால் பசகி வீக்கத்தோடு அந்த கூட்டத்தில் இருந்திருக்கிறார். She attended the procession and the leg got swollen and she was in the meeting. இந்த வார்த்தை கேட்ட உடனே, the moment she heard the word, அந்த வல்லமை அவளை தொட்டது. The power touched her. அந்த பசிக்கு இருக்கிற கால் நேரானது. Her leg got all right. அந்த வீக்கம் குறைந்து போனது. All the swelling gone down. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி யாரும் சொல்லவில்லை, தானாக வந்து சாட்சி சொன்னார். Sunday night, nobody told her. She came forward and testified. ஒரு சகோதரன், one brother, அவருடைய தாய் மதுரையில பிசாசு பிடித்து மிகவும் அலங்கோலப்படுத்திக் கொண்டிருந்தார். His mother was tormented with demons and she was suffering in Madurai. அதிகமா கோபப்பட்டு அவன் தாயை அடித்து விட்டான். He was with much angry, he beaten her mother. ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லுறேன், I tell you one thing, பிசாசு பிடிச்சவர்களை அடிக்காதிருங்கள். Kindly don't beat the person who opposes his demon. சிலர் விளக்கு மாத்திரை எடுத்து அடிக்கிறாள், செருப்பு எடுத்து அடிக்கிறாள், பிசாசு அதுக்கெல்லாம் போகாது. Some are beating the demon persons people with broomstick and so many things. இயேசு ஒரு நாள் அப்படி செய்யல. Jesus didn't do anything like that. தொடக்கூட இல்ல. Even he didn't even touch him. அவர் தலை முடிய கூட பிடிக்கல. Not even grab the hair of the person. போ அப்படி அந்த வார்த்தையில முடிச்சார். அவ்வளவுதான். He just simply rebuked it. Just வார்த்தையில வல்லமை இருந்தது. The power of the word.
உபவாசத்திலும் ஜெபத்தில் இருக்கும்போது when we are in fasting and prayer கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பார் god will give you the word இந்த பையன் அன்றைக்கு கூட்டத்தில் வந்திருந்தான் this particular person he was attending the meeting the day நாகர்கோயில்ல 10 வருடம் கட்டியால் கஷ்டப்பட்டிருந்த ஒரு தாய் in nagarkoil city there was a mother who was suffering with the boil for 10 long years கோயம்புத்தூர்ல 3 ஊழியர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் in Coimbatore 3 workers servants of god are praying for her காலையில 2 மணிக்கு திடீர்னு ஒரு ஊழியக்காரன் கர்த்தர் அந்த சகோதரியை சோகப்படுத்தினார்னு சொன்னார் early in the morning by 2 o'clock one of the servant told god had touched and healed her அந்த வார்த்தை அவளை தொட்டது that word he touched her அன்றைக்கு காலை 5:30 மணிக்கு 10 வருடம் இந்த கட்டி உடைந்து விட்டது in the morning 5:30 the boil for 10 long years is completely broken இந்த சாட்சியை அந்த சகோதரன் கேட்டான் this particular brother heard the testimony என்னோட தாய் மதுரையில் இருக்கிறாள் my mother is in Mejira நானும் இங்க இருக்கிறேன் I am here அந்த வார்த்தை அங்க போகட்டும் let the word go there அந்த வார்த்தை என்னோட தாயை சுகப்படுத்தட்டும் let the word heal my mother அவன் புதிய ஒரு விசுவாசி he is a new believer அவனே அந்த வாலிபன் he is a ஆனால் வசனத்தை விசுவாசித்தான் but he was believing the word ஆண்டவரே என்னோட தாயை சுகமாக்கணும் oh lord you must heal my mother ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி in sunday night அவன் சொன்ன சாட்சி the testimony he shared நான் மதுரைக்கு போகவில்லை I didn't go to Mejira. கர்த்தர் என்ன ஜெபத்தை கேட்டார். God had answered my prayer. என்னோட தாய் பூரணமான விடுதலை பெற்றிருக்கிறார். My mother got 100% deliverance. அந்த இயேசு இருக்கிறார். That Jesus is in our midst. இயேசு உன்னை தொடுவார். That Jesus will touch you. அவர் உன்னை விடுவிப்பார். He will deliver you. கண்களை மூடிக்கொள்வாயாக. Let's all close our eyes. வாயை திறந்து சொல்லுவாயாக. Let's all open our hearts and say. ஆண்டவரே. Oh Lord. உம்மை விசுவாசிக்கிறேன். I believe you God. உம்மை விசுவாசிக்கிறேன். I believe you God. உம்மிடத்தில் வல்லமை உண்டு. There is power in you God. உம்மிடத்தில் வல்லமை உண்டு. There is power in you. நான் விசுவாசிக்கிறேன். I believe. சொல்லுங்க. Open your mouth. வாயத்தை சொல்லுங்க. Tell. பிசாசு கேட்கட்டும். Let the devil hear. வியாதி கேட்கட்டும். Let the sickness hear. பலவீனம் கேட்கட்டும். Let the weakness hear. அதைரியம் கேட்கட்டும். Let the anointed hear. பிசாசு ஓடி போகட்டும். Let the devil run. வல்லமை உண்டு. உண்டு. அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தில் வல்லமை உண்டு. உண்டு. அற்புத வல்லமை. Jesus is telling this mahane my son naan unne totte I've touched you magale my daughter naan unne viduvithe I've delivered you enna vallame unne viduvithade my power has delivered you inda vishwasathoda po with all karabathoda karabathoda magale